ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமரர் வீட்டு சமையல். இன்றைக்கி அமரர் வீட்டு சமையலில் ஒரு பன்னீர் பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தம்பி அழகாக அவன் போத்தின போர்வை எடுத்து மடிக்க தெரியல, ஆனால் அதை மடிச்சுட்டு அதை கொண்டு வச்சான். அதான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே சப்பாத்தி தான், ஃபுல்லாக காலையில் மத்தியானத்துக்கும் சேர்த்து தான் சப்பாத்திக்கு குருமா வச்சோம். பார்த்திங்கன்னா காலையில் போட்ட சப்பாத்தியே மூணு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா காலைல என்ன வச்சோன்னு பார்த்திங்கன்னா குருமா, வெஜிடபிள் குருமா வச்சோம், அது கொஞ்சம் இருக்குது. பார்த்திங்கனா ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா. இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானம் பாப்பா வேறு செஞ்சு கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டால், அதனால் பார்த்தீங்கன்னா வீட்டில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் வாங்கி மூணு நாள் ஆச்சு, மறந்து போயாச்சு. சரி பன்னீர் பராத்தா மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு பன்னீர் இருந்துச்சு, சீஸும் இருந்துச்சு, வாங்கி மறந்தாச்சு. அதனால் சீஸ் வச்சு ஒரு பன்னீர் பரோட்டா தான் செய்ய போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ், வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் பண்ணுறேன். எக்ஸ்ட்ரா வாங்கினது பார்த்திங்கன்னா பன்னீர், நான் சீஸ் வந்து முன்னாடியே வாங்கி வச்சது இருந்துச்சு அதனால தான். இப்போ என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய வெங்காயம், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், சீஸு, இது ஆப்ஷனல் தான் சீஸு, அப்புறம் பன்னீர் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி, அப்புறம் சப்பாத்தி மாவு. ஏற்கனவே பிணைஞ்சி வச்சுருப்போம்ல, வீட்டில் அந்த மாவு இருந்தால் கூட நீங்கள் செய்யலாம். அதை நல்லா ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸுக்கு நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இந்த பையன் பார்த்திங்கன்னா பன்னீரை காலி பண்ணிட்டான். இந்த பையன் ஒரு பன்னீர் பைத்தியவங்க, வெறுவதாகவே சாப்பிட்ருவான் எடுத்தெடுத்து. பார்த்தீங்கன்னா கேமரா பார்த்தோன்னே ஒன்றுமே தெரியாத பிள்ளையாட்டம் உட்காந்துட்டான். ஆனால் பண்ணுறதெல்லாம் அநியாயம் பண்ணுவான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பன்னீர் துருவி எடுத்திருக்கேன். இது நம்ம ஆப்ஷனல் தான், நீங்கள் கேரட் கூட இதோட சேர்த்துக்கலாம். என்ன வெஜிடபிள் வேணுமோ, இப்போ சாப்டு ஜிஞ்சர், அப்புறம் க்ரீன் சில்லி ரெண்டு, அப்புறம் சாப்டு ஆனியன் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்புறம் சீஸு, நார்மலாக சீஸு. நீங்கள் வந்து சீடர் சீஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். என்கிட்ட சீடர் சீஸ் கிடைக்கல, அதனால் வந்து நான் க்ரீம் சீஸ் எடுத்திருக்கேன். சிம்பிள் மெத்தடு தாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸிங் பவுலில் எடுத்துகிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் துருவுனா பன்னீர், சாப்பிட ஜிஞ்சர், சாப்பிட க்ரீன் சில்லி, சாப்பிட ஆனியன்ஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ரெண்டு ஸ்பூனு சில்லி சாஸ், 1.5 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி, துருவுனை பன்னீர், அப்புறம் கஸ்தூரி மேத்திக்கு பதிலாக நீங்கள் கொத்தமல்லி இலை இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, துருவுனை கேரட்டும் சேர்த்துக்கிட்டால் கொஞ்சம் ஹெல்த்தியாக, குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கொடுக்குறப்ப கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். சில்லி சாஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் காரத்துக்கு தக்கன தான், கொஞ்சம் காரம் ஸ்பைஸியாக வேணும்னா சில்லி சாஸும் சேர்த்து சில்லி ஃப்ளேக்ஸும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால வந்து ஒரு 1.5 ஸ்பூன் தான் சில்லி சாஸ் ஆட் பண்ணேன், அப்புறம் 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மெத்தடுக்கு பதிலாக வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா அது மாதிரி போட்டு செஞ்சீங்கன்னா அதோடய டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். மிளகாய்த்தூள், மல்லித்தூள்லாம் இந்தியன் ஸ்டைலுங்க. சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் பார்த்திங்கன்னா இது சைனீஸு, இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது சைனீஸ் ஸ்டைலு. பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு காலில் பிணைஞ்சி வச்சது ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், இப்போ அதை வெளியில் எடுத்து நல்லா மூணு பேர்த்துக்கு தாங்க பண்ண போகிறோம். அது தம்பி அரது தான் சாப்பிடுவோம், அதனால் மூணு தான் எடுத்திருக்கேன். இதில் நல்லா சப்பாத்தி மாதிரி ரவுண்டாக தேய்ச்சிட்டு இதில் ஸ்டஃப்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஸ்டஃப்டை வச்சுட்டு கொஞ்சம் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். வீட்டில் செய்கிறதுல என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். அது ஒரு பெனிஃபிட் வீட்டில் செய்கிறதுல. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டஃப்லாம் வெளியே வராத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சன்னமாக தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். நீங்கள் வந்து மெலிசா தேய்க்க முடியினாலும் மெலிசா தேய்ச்சி போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மொத்தமாக தான் போட்டிருக்கேன் இன்றைக்கி. பார்த்தீங்கன்னா தோசைக்கல்லும் ஹீட் ஆயிடுச்சு, இப்போ தோசைக்கல்ல வச்சுக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரிச்சாக வேணும்னா கொஞ்சம் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பட்டர் தான் ஆட் பண்ண போகிறேன். நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து அது மேலே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு ரெண்டு சைடும் வேக வச்சு எடுக்கணும்.
ரெண்டு சைடுமே பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் க்ரீம் சீஸுக்கு பதிலாக சீடர் சீஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பன்னீர் பூர்ஜி ரெசிப்பியும் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஐ பட்டனில் லிங்க்கு கொடுக்குறேன், பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சிம்பிளான வந்து ஒரு பன்னீர் பரோட்டா ரெசிபி ரெடி ஆயாச்சு. நல்லா சாஸுக்கும் இதுக்கும் நல்லா காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அமரர் வீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு ஏற்ற சன்னா மசாலா பன்னீர் புரிச்சி ரெசிபி எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். மேலே ஐக்கானில் லிங்க்கு கொடுக்குறேன், போய் பாருங்கள். சிம்பிளான ரெசிபிஸ்லாம் பார்க்கணுன்னா அமரர் வீட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா செஞ்சு கொஞ்சம் மிச்சம் இருந்தால் அதை நாளைக்கு செஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பையன் பார்த்தீங்கன்னா வெறும் வாயிலேயே அப்படியே போட்டுட்டோம். ரியாக்ஷனை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.